வணக்கம். இவர் 82 நான் பார்த்துட்ருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியும். அவர் கூட இருந்த நிறைய பேர் இது எமோஷன். அவர் ஒரு படத்தை பார்த்தாலே எனக்கு என்ன, ஒரு பேம்பு சேரில் உட்காந்துட்டு, ஒரு மூங்கில் சேரில் உட்காந்துட்டு ஷேவ் பண்ணிகிட்டு இருப்பார். 82 83, நான் 84 திரைப்பட கல்லூரி மாணவனாக மாறின உடனே திரைப்பட கல்லூரியில் படிக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்க நடிகர் ராஜ்குமாரோடைய மகன் வருவார், சிவராஜ்குமார். அவரை பார்க்குறதுக்கு இவர் வெயிட் பண்ணுவார். அப்போ வந்து சிவராஜ்குமார் இவருக்கு அறிமுகம் பண்ணி வச்சதே நான் தான். அந்த மாதிரி நாங்கள் ஒன்றா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, திரைப்பட கல்லூரினால் என்னன்னு எப்படி இருக்குது, திரைப்பட கல்லூரின்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதே அவர் என் மூலமாக தான். ஸோ அதுக்கப்புறம் திரு ஆபாவானன் வந்தார், திரைப்பட கல்லூரி மாணவர் திரு உதயகுமார் பேசினார் இல்லையா. இப்போ திரு இளவரசன் ஆகட்டும், அப்புறம் அவர் திரைப்பட கல்லூரி மாணவருக்கே வானத்தை போல படம், நான் நிறைய படம் நாங்கள் அவரோட நடிச்சிருக்கோம். திரைப்பட கல்லூரி மாணவர்கள் திறமைசாலிகள் ஒதுக்கப்பட வேண்டியவர்னு இல்லாமல் சேர்த்து கொண்டு பணியாற்றிய ஒரே நடிகர் என்று சொன்னால் அன்றைக்கு என் அண்ணன் மறைஞ்சிட்டார். பட் இருந்தாலும் அவர் நம்ம விட்டு மறைய மாட்டார், அவர் நினைவேந்தல் செய்கிறோம். ஆனால் நிச்சயமான ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த உலகம் உள்ளவரை நம் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னால் அது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும். அதனால் இன்னும் பேச வேண்டிய நிறைய நபர் இருக்கிற காரணத்தால் இன்றைக்கி நடிகர் சங்கம் இவர் தலைமையில் இயங்கணும்னு ஆசைப்பட்ட பல பேர் இருக்கலாம். அதில் முக்கியமான நடிகர் நான். நடிகர் சங்கம் இவர் தலைமையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நடிகர்கள் கடத்திக்கிட்டு போனோம். கிட்டத்தட்ட நடிகரில் கடத்திக்கிட்டு போய் பொருளாளர் யார், செயலாளர் யார், தலைவர் யார் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கினோம். ஆனால் இன்னை வரைக்கும் நான் வந்து நடிகர் சங்கத்தில் எந்த பொறுப்பும் எடுத்தவங்க கிடையாது. இது என் சங்கம் என்கிற காரணத்தால் நான் உரிமையோடு சொல்கிறேன். நீங்கள் இருக்கணும்னு இந்த சங்கத்துக்குன்னு வேற விரும்பாமல் தான் வந்தார். ஆனால் விரும்பாமல் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் விரும்பியதை செய்த ஒரு நடிகர் என்று சொன்னால் அது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட விரும்பலை, நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இருக்கணும் வாங்க அப்படின்னு. நடிகர் திலகம் அவர்கள் இறந்தபோதும் கூட இவரை முன்னிறுத்தி நாங்கள்லாம் பின்னால் இருந்தோம். இதை பிரபு அவர்கள், அண்ணன் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நான் வெளிநாட்டில் இருந்தேன், எனக்கு வந்து விஜிதா வந்து எங்கள் அப்பாவோடய பார்த்துக்கிட்டாருன்னு நாங்கள்லாம் இருந்தோம் கூடவே. அப்போ இப்படி ஒரு முறை அல்ல, ஒரு விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட நடிப்புக்கு அப்பாற்பட்டு எத்தனை படங்கள் என்று எனக்கு தெரியாது. எண்ணில் அடங்காத படங்களை இவரோடு நான் நடித்திருக்கிறேன், இவரோடு பழகியிருக்கிறேன், இவரோடு அன்போடு பழகியிருக்கிறேன். என்ன சொல்கிறது, நிறைய பேசலாண்ட உங்களை பற்றி நிறைய இருக்குது. மதுரை கூப்பிட்டு போனால் என்னை என்ன செய்வேன், மதுரை கூப்பிட்டு போய் எப்படிலாம் இருப்பார், மதுரையில் அவர் கூட இருந்த இப்ராஹிம் ராவத்தர் ஆகட்டும், அல்லது அந்த எம்எல்ஏ பண்ண அந்த சுந்தரராஜன் ஆகட்டும், ரவி ஆகட்டும், இவரெல்லாம் எப்படி உறுதுணையாக இருந்தாலும், ரஹமத்துல்லா ஆகட்டும், அப்போ மணின்னு ஒருத்தர் இருந்தார் அவராகட்டும், இப்போ அம்மாகரேஷன் சிவா இருந்தார் அவராகட்டும், நான் வெளிப்படம் போயிட்டு இங்கே உள்ளே வந்துடுவேன், வெளிப்படம் நடிச்சுட்டு உள்ளே வந்துடுவேன். என்னை விடாமல் பார்த்து கொண்டால் எனக்கு அவர்கிட்ட கட்டளை, மீண்டும் நீங்கள் வில்லனாக நடித்தால் என்னோடு நடிக்க வேண்டும் ஆனந்தராஜ் என்று சொன்னார். அதுதான் மீண்டும் வில்லனாகன் போட்ட விஜயோட அப்பா டைரக்ட் பண்ண படம் ராஜதுரைன்னு ஒரு படம். நான் அந்த மரியாதை இவர் கொடுத்த, நீங்கள் தான் பண்ணணும்னு. அதுக்கு இவர் எனக்கு என்ன பண்ணார் தெரியுமா, எந்த கதாநாயகனும் செய்ய மனம் வருமா என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது எனக்கு அந்த படத்தில் இங்கே தான் அந்த மண்டபம் பின்னாடி தான் இருக்குது, பாத பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்தார் எஸ்ஏசி அவர்கள். அது மனம் கோணாமல் செஞ்சார். எனக்கு நான் பார்த்து அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன், படம் பார்த்தா தெரியும். பாத பூஜை பண்ணுறதை ஃபுல்லாக எடுத்தார் டைரக்டரு. பாத பூஜை எப்படி பண்ணணும், தண்ணி ஊற்றி காலை கழுவி பொட்டு வச்சு எல்லாம் பண்ணுறது, என் பண்ணுறதை இன்னொரு விஜயகாந்தன்னு பார்க்கணுன்ற மாதிரி எடுத்தார். எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. நான் வில்லன் பண்ணுறேன் நல்லா இருக்கும், ஆனால் பட் ஒரு நடிகர் இவ்வளவு இறங்கி பண்ண முடியுமா? ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா, எங்கே ஆனந்தராஜ், ஆனந்தராஜ் நீ தான் படத்தில் நம்பர் 1 அப்படின்னு இதை சொல்லுகிற பண்பு இருக்கிறதே
இதுதான் இன்றைக்கி இவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குவோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கதாநாயகர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் இவரிடம் நிறைய இருக்கிறது என்று அன்போடு தெரிவித்து கொண்டு, இந்த நல்ல நேரம் என்று இதை நாம் சொல்லுவதற்கு மனம் சங்கடப்பட்டாலும் நாம் இவருக்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதை பெருமை தான்.